vlogs. நம்ம சேனல் ரீநேம் பண்ணியாச்சு. இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. அதாவது அக்கா மாஸ்டர் vlogs. ஓகே, நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள வரலாம். இன்னைக்கான வீடியோ காலனி பிரீடிங், த ஃபிஷ் காலனி பிரீடிங். ஸோ இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஃபிஷ் வளர்க்குறாங்க, மோஸ்ட் ஆஃப் தம் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, அதாவது ஒரு மேல் டூ ஃபீமேல், டூ மேல் த்ரீ ஃபீமேல், ஒன் மேல் த்ரீ ஃபீமேல், இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் ப்ரீட் பண்ணுவீங்க. அதில் சம்டைம்ஸ் மேல் சேஸ் பண்ணாமல் இருக்கலாம், அதனால் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகியும் பீடாகாமல் இருக்கலாம். கடைசி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேரண்ட்ஸ் ஃபிஷ் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது. அது மட்டுமே இல்லாமல் அது குட்டி போட்டிருந்தாலும் நீங்கள் குட்டியை அதை ஸ்பீடாக எடுக்க வேண்டி வரும், ஏன்னா அது அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குட்டியை கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெத்தட் ஆஃப் ப்ரீடிங்கில் இந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதில் மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃப்ரைஸை எதுக்கு செப்பரேட் பண்ண தேவையே இல்லை. ஸோ ஃப்ரைஸை செப்பரேட் பண்ண தேவையில்லை, அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு எல்லாருமே டவுட் வந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி இந்த காலனி பிரீடிங்கான ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோக்குள்ளே கொடுக்க போகிறேன். ஸோ டைம் வச்சுமா வீடியோக்குள்ளே போகலாம். அம்சம் அம்சம் மெயினான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் செட் பண்ணிட்டேன் செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மந்த்குள்ளே நம்ம ஒரு 250 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும், அதுக்கு உங்களால் கண்டிப்பாக தேவை. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட் இப்போ காலனி ப்ரீடிங்னா என்னன்னு பற்றி பார்த்துடலாம். ஸோ காலனி ப்ரீடிங்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, அதாவது 1:2 மேல் ஃபீமேல் அந்த மாதிரி போடுவோம்ல அந்த ப்ரீடிங், அதுக்கு பதிலாக இதில் ஒரு 3 pair 4 pair அந்த மாதிரி போட்டு ஃப்ரைஸ் நம்ம எடுக்காமல் நிறைய லைவ் பிளான்ஸ் போட்டு ஒரு பெரிய ஸ்பேஸில் ப்ரீட் பண்ணுறதாங்க காலனி ப்ரீடிங். ஸோ அந்த காலனி ப்ரீடிங்கில் ஃப்ரைஸ் எடுக்க வேண்டாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டவுட் இப்போ உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷுக்கிட்ட அதுக்கு காட்டாத ஒன்று காட்டினீங்கன்னா அதோடய அக்ரெஷன் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரையை கண்டிப்பாக அதை கடிக்கும். அதே இது நம்ம அது கூடயே ஃப்ரைஸை விட்டு பழக்கிட்டோன்னா அந்த பேரண்டோட அக்ரெஷன் குறவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் அதை கடிக்க தான் செய்யும், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டாவது பேட்ச்லேருந்து ஒரு 30 ஃப்ரைஸ் அதை சுற்றி இருக்கும்போது அது கூட அடாப்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் கடிக்கவே கடிக்காது. இன்னொன்று வந்து ஃப்ரைஸ் வந்து அது பிறந்த என்விரான்மெண்ட்லே, அதுக்கு பேரண்ட்ஸ் கூட, அது மட்டும் இல்லாமல் நிறைய அடல்ட்ஸ்குள்ளே வளரும்போது அதோடய க்ரோத், அதாவது அதோட ரேட் ஆஃப் க்ரோத் வந்து 2x இருக்கும், அதாவது 2 times ஃபாஸ்டராக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் அதில் வளர்ந்த ஃப்ரை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது தாங்க இந்த காலனி ப்ரீடிங்கோட பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நெட் வச்சு எடுக்கும்போது எவ்வளோ ஃப்ரைஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா ஒரு நெட் அவுட் எடுத்ததுக்கு இவ்வளோ ஃப்ரைஸ். இது ரொம்ப வருஷம் இதில் ப்ரீட் ஆனதெல்லாம் நினச்சிடாதீங்க. அதாவது பிஃபோர் கரெக்டாக பிஃபோர் 1 month வந்து நான் ஒரு 3 pair கப்பீஸ் மட்டும்தான் விட்டுருந்தேன். ஸோ அது எவ்வளோ ஃப்ரைஸ் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமான ஃப்ரைஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அது மட்டுமே இல்லாமல் இதில் நிறைய ஃப்ரைஸ் ஸ்பீடாக க்ரோவும் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அதுக்கு பிறந்த என்விரான்மெண்ட்டு, அதுக்கு அடல்ட்ஸ் கூட வரும்போது அது ரொம்பவே ஸ்பீடாக க்ரோ ஆகும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃப்ரைஸ்க்கான க்ரோத், அது மட்டுமே இல்லாமல் ரெப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நாள்லேயே உங்கள் டேங்க் நிறைய கப்பீஸ் நிறைஞ்சிரும். நீங்கள் கப்பி வளர்க்குறதா இருந்தால் இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னென்னா, நீங்கள் கப்பீஸை ப்ரீடிங் விடுவீங்க, அதுவும் ஃப்ரைஸ் போடும். ஸோ ஃப்ரைஸை ஹார்வெஸ்ட் பண்ணி வேறு ஏதாவது கண்டெய்னரில் இல்லாட்டா ஏதாவது டேங்கில் நீங்கள் விடுவீங்க. பட் அந்த எல்லா ஃப்ரைஸுமே பொழைக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏனால் அந்த ஃப்ரைஸை வந்து நீங்கள் அந்த வாட்டர், அதாவது அதோட என்விரான்மெண்ட்லேருந்து எடுத்து இன்னொரு என்விரான்மெண்ட்டில் இன்னொரு தண்ணியில் போடும்போது அதோட சர்வைவல் ரேட் கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட சேமாக இருந்தால் அந்த ஃப்ரைஸ் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமே அதாவது ஒரு வாட்டர் கூலாக ஒரு வாட்டர் ஹாட்டாக இருந்தால் தான் அது பொழைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இன்னொன்று வந்து அதோட என்விரான்மெண்ட்டில் சேவ் சேஞ்ச் பண்ணும்போது அதோட க்ரோத் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், ரொம்பவே லேட்டாக தான் க்ரோ ஆகும். நிறைய லைவ் பிளான்ஸை போட்டால் மட்டுமே இவ்வளவு குட்டியை கெயின் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன பிளான்ஸ் இருக்கோ அது கவலை இல்லை, பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய லைவ் பிளான்ஸ் வச்சு கவர் பண்ணுங்கள். லைவ் பிளான்ஸ் போடுறதுனால உங்கள் ஃபிஷ்ஷோட என்விரான்மெண்ட்டும் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து தான் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் காலனி ப்ரீடிங்கை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக லைவ் பிளான்ஸ். லைவ் பிளான்ஸ் வந்து உங்கள் டேங்கோட வாட்டரை க்ளீனாக வச்சுக்கும். அது மட்டுமே இல்லாமல் உங்கள் ரொம்ப ஃபிஷ்ஷை ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுருக்கும். அது மட்டுமே இல்லாமல் ஃப்ரைஸ், அதை மறந்துடாதீங்க. மொத்தமே எவ்வளோ நீங்கள் லைவ் பிளான்ஸ் ஆட் பண்ணிங்களோ அவ்வளோ ஃப்ரைஸ் நீங்கள் கெயின் பண்ணலாம்னு சொன்னேன்ல. வாட்டர் ரிடியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு ரூட் ஆழமாக போகும். ஸோ ஃப்ரைஸ் அதுக்கெல்லாம் போய் ஒழிஞ்சிக்கலாம். ஃபாக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதில் ஒவ்வொரு இடத்துலையுமே ஃப்ரைஸ் ஒழிஞ்சிக்கலாம், உங்கள் ஃப்ரைஸை நிறைய சேவ் பண்ணலாம்.
லார்ஜ் ஸ்பேஸ் கொடுக்குறனால அது ப்ரீடிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் அதால் ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்க முடியும். இது ஃப்ரைஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா ஃப்ரைஸ் எங்கே வேணால் ஒழிஞ்சிக்கலாம். ஸோ அது அந்த பேரண்ட்ஸ் கண்ணப்படாமல் தப்பிச்சிட்டே இருக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி லார்ஜ் ஸ்பேஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ரெப்ரொடக்ஷனாகவும் இன்னொன்று நிறைய கப்பீஸை நீங்கள் அதில் வளர்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததான் மெயின் திங்கை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது கப்பி ஃபிஷ். உங்கள்கிட்ட இருக்கிற கப்பி ஃபிஷ்ஷை அதில் விடலாம். மினிமம் ஒரு 3 pair விட்டிங்கன்னா அது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெப்ரொடக்ட் ஆகி உங்கள் டேங்க் ஸ்பீடாக ஃப்ரைஸால் நிறையும். உங்கள் டேங்க் ஃப்ரைஸால் நிறைய. வாழ்த்துக்கள்.